ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு எம்ஏ விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி காலை சாப்பாடு வந்து புரோட்டா தான் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து எழுந்திரிச்சிட்டா. பாப்பாவையும் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு அப்புறம் அவளுக்குமே வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன் நான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அம்மா வந்து பப்பாளி பழம் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு ஈத்காக ட்ரெஸ் வாங்கினதில் வந்து கொஞ்சம் தைக்க வேண்டிய இருந்தது, அதனால் நான் மிஷினில் உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அம்மாவோட சேரீயில் தான் விளிம்பு அடிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட கிரே கலர் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த இது கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்கேன். இதுதான் வந்து அம்மாவோட சேரீ, நல்லா இருந்துச்சு. காட்டன் சேரீ தான் அது, எப்போவுமே காட்டன் தான் வாங்குவாங்க. ஸோ காட்டன் தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து விளிம்பு அடிச்சிட்டேன். அப்புறமா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடுக்கு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நானுமே வந்து சாப்பிட்டேன். வீட்டில் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறமா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நகம் வந்து வளர்ந்துருந்துச்சு. அதை வச்சு எல்லா முகத்துலேயும் கோடு போட்டுட்ருந்தா, சரி அதையும் வெட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அதையுமே வந்து வெட்டி விட்டுட்டேன். நல்லா தூங்கிட்டு இருந்தா பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் துணி வந்து மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ நான் அதையும் அப்படியே மடித்து வச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வந்து மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து மடித்து வச்சுட்டேன். அப்புறமா நான் வந்து தொழுதுட்டு படுத்துட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதுக்கு பிறகு வாட்டர் மெலன் வீட்டில் இருந்துச்சு. சரி இதை வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்க்கும்போது ஜெல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஜெல்லி செய்வோம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வந்து வாட்டர் மெலனில் சீட்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதே மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து சீட்ஸ் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் இதை மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நான் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் வந்து இதில் வந்து சர்க்கரை போட நான் மறந்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையுமே வந்துட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு இப்போ இதை வந்து நான் சலித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை சலித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா அகரகர் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அகரகர் வந்து டோட்டலாக வந்து கரையணும். அப்படி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து ஊற்றிட்டு நம்ம இதை கொஞ்சம் வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ இதை நான் வந்து ஒரு தட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். நீங்கள் எதில் வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து தட்டில் தான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். நான் வந்து இதை வந்து 2 ஹவர்ஸ் கிட்டே வெளியே தான் வச்சேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. அப்புறமா வீடெலாம் தொழுதுட்டு கொஞ்சம் அப்படியே டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு நான் அந்த ஜெல்லி வந்து எடுத்து பார்த்தேன். அது வந்து நல்லா செட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த ஜெல்லியை நீங்கள் எடுக்கும்போது வந்துட்டு சைடில் வந்து கொஞ்சமாக கத்தி வச்சு இல்லை ஏதாவது ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நானும் இப்போ வந்து ரெண்டையுமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன். செம்மையாக வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அப்புறமா இது வந்துட்டு நான் எனக்காக வாங்கின ஈத்கான ட்ரெஸ். இது தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி. நான் வந்து இதை ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா நான் அவங்க கூட வெளியே போய் எடுத்துப்பேன். இந்த வாட்டி அவங்க இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஆன்லைனில் தான் எடுத்தேன். அப்புறமா இதை வந்து என்னோடய இன்னொரு சுடிதாருக்கான மெட்டீரியல் தான் இது. அந்த சுடிதாரில் வந்து கொஞ்சம் கை வந்து கொஞ்சம் தைக்க வேண்டியே இருந்தது, அதனால் நான் வந்து மெட்டீரியல் தனியாக வாங்கியிருந்தேன். இன்ஷால்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய ஈத் ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ வந்து நான் சுடிதாருக்கு வந்து கை வந்து கட் பண்ணிட்டேன். பையல் வந்து எனக்கு அந்தளவுலாம் ஒன்றும் தெரியாது, பேசிக்காக தெரியும். சும்மா அந்த கை தைக்கிறது இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ வந்து இந்த சுடிதாரையுமே வந்துட்டு நான் வந்து தைச்சிட்டேன். அப்புறமா நைட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட போயிட்டேன். இதோடு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.